திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பூசம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் நாச நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பூச நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதேமாதிரி வந்து கல்யாணம் அப்படின்றது வந்து பண்ணாலும் அந்த பூச நட்சத்திரம் அப்படின்றது வந்து அது வந்து நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்போ வந்து இந்த பூச நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணியாச்சுன்னா எத்தனை வீடு மாற்றுவாங்கன்னு தெரியாது, அதே மாதிரி வந்து எத்தனை வேலை மாற்றுவாங்கன்னு தெரியாது, அதே மாதிரி வந்து குடும்பம் அப்படின்றது வந்து தத்தளிக்கக்கூடிய ஒரு அளவுக்குத்தான் அந்த பூச நட்சத்திரம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து என்னாக்கா லைஃப் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா கடனால் தத்தளிக்க வைக்கும், அதே மாதிரி கடமையினால் தத்தளிக்க வைக்கும், அதே மாதிரி வந்து தேவையில்லாத விஷயத்தினால தத்தளிக்க வைக்கும். அப்போ அந்த குடும்பம் அப்படின்றத வந்து நிறைய சோதனைகளும் வேதனைகளும் நிறைந்து அவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு மற்றவங்க வந்துட்டு பெருமைப்படுற அளவுக்கோ இல்லையோ, அவங்க வந்து மற்றவங்க வந்துட்டுனாக்கா பாவம் ஏன் இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பூச நட்சத்திரம் போது கல்யாணம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து இப்படித்தான் வாழணும் இப்படி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டோடு வாழக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையில் வந்து சறுக்கி மறுபடியும் வாழ்க்கை வந்துட்டேனாக்கா வந்து அதாவது வந்து என்ன சொல்கிறது, இந்த குழந்தைகள் வந்துட்டு மேலே ஏறி கீழே இறங்குங்க மறுபடியும் மேலே ஏறி கீழே இறங்குங்க அந்த மாதிரி தான் இந்த பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னா வாழ்க்கை மேலே ஏறும் மறுபடியும் கீழே இறங்கும், மறுபடியும் மேலே ஏறும் மறுபடியும் கீழே இறங்கும். இந்த மாதிரியே உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து போகுன்றதுனால உங்களுக்கு வந்து திருமண பந்தத்தில் வந்து எதனாவது விரிசல்கள் அப்படின்றது வருமா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதக கர்மா இருந்தால் மட்டுமே. ஆனால் பூச நட்சத்திரம் எப்பவுமே வந்து திருமண பந்தத்தை வந்து பிரிக்காது, ஓகேங்களா. புரிதல் இல்லாமல் நம்மளுடைய கேரக்டர்னாலேயோ இல்லை நம்மளோட ஜாதகத்தினாலேயோ தான் நமக்கு வந்து பிரிதல்கள் அப்படின்ற வருமே தவிர, நீங்கள் பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம் நமக்கு வந்து பிரிதல் உண்டாயிடுச்சு அப்படின்றது வந்து கிடையாது. ஏன்னா நம்மளுடைய கேரக்டர் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிறதும் நம்மளுடைய வாழ்க்கையை வந்துட்டு பிரிக்கிறதும் அப்படின்றதான் முதல்ல மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணின நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் உங்களோட மனைவிக்கு ரீமேரேஜ் அப்படின்றத வந்து பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 27 பிள்ளையார் கோவிலுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டுனாக்கா திருநள்ளார் சனீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு இரண்டு பேருக்குமே வந்து கணவன் மனைவி இரண்டு பேருக்குமே அத்தனை விளக்கு போடணும், அதாவது உங்களோட வயசு என்னவோ அத்தனை விளக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஆளுக்கு வந்துட்டு 8 தேங்காய் சூர தேங்காய் விட்டுட்டு தேங்காய் பழம்பூவத்தில் பார்க்க தனித்தனியாக அர்ச்சனை பண்ணி அந்த அர்ச்சனையை அங்கேயே விட்டுட்டு மறுபடியும் ஒரு ஜோதிடரை பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய முகூர்த்த தேதியை மறுபடியும் ரீமேரேஜுக்கு நீங்கள் வந்து நிர்ணயித்து மறுபடியும் தாலி கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை நிலை சரிவு நிலை இல்லாமல் ஏற்ற நிலைக்கு வந்து போகும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகாரம் அப்படின்றது வந்து இதுதான் அப்படின்றதுனால கண்டிப்பாக நீங்கள் ரீமேரேஜ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்றத ஆணித்தரமாக முடிவு பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது வந்து